same first in the black day number one same I see at the black day first in the section back in the black day starting in the year date which we call us நான் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்டனான்றது நார்மலாக மேலே இருந்து வரும் சிக்னல் ஆண்டனா வந்து ஜஸ்ட்டு ஆர்எஃப்ஆர் இருக்கும் இந்த இது இதை இது ஆக்சுவலாக இருப்பாங்க இதை லேட்டஸ்ட் மாடல் ஃபஸ்ட் டைம் இது எலக்ட்ரானிக் ஒன்று சொல்லுவோம் பழைய டைப் எல்லாமே செலக்டர் டைப் இருக்குதுங்க செலக்ட் டைப்பில் கீழேருந்து ஒரு பலன் மாதிரி கொடுத்து அது வந்து பார்த்து வச்சு செலக்டர் மாதிரி இருக்கும் அது குறிப்பிட்ட சேனல் மட்டும் தான் வரும் பழசு பார்த்தீங்கன்னா வெறும் 12 சேனல் மட்டும் தான் இருக்கும் சட்டு சட்டு சேனல் அடிக்கிறது வந்து வெறும் 12 சேனல் மட்டும் தான் வர முடியும் இந்த 12 சேனலில் ஃபைன் ட்ரீனிங் பண்ணுறப்போ ஒரு 2-3 சேனல் எக்ஸஸ் ஆகும் பட்டு நிறைய சேனல்ஸ் அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு என்ன ஒரு 1-2 சேனல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய சேனல்ஸ் வந்துச்சு நிறைய சேனல் வந்தோம்னா எலக்ட்ரானிக் டோனர் இது பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 2 டைப்பு அடுத்து வந்தப்போ பார்த்தீங்கன்னா மேனுவலாக ட்யூன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பட்டனை பிடிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த திருதுற மாதிரி இந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க இப்போ இது எல்லாமே இப்போ வர ஃபுல்லாக டிஜிட்டல் டைப்பு நீங்கள் ஆட்டோ ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமே ஸ்கேன் ஆகி சர்ச் ஆகிடும் இது டியூனோ பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க அதில் எல்சிடியில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்குது சேம் இதே கான்செப்ட் தான் அதில் சின்னது ஆண்டனா செக்ஷன் இதுதான் இங்கேருந்து வர மேலேருந்து வர சிக்னல் ஃபஸ்ட்டு பிரிக்கிறது தான் ஆக்சுவலாக ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்கும் அதை வந்து ஆர்எஃப் வந்து கன்வெர்ட் பண்ணும் ஐஎஃப் ஆகும் ப்ளஸ் இந்த ஆடியோ சிக்னல் ஆகும் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு செக்ஷன் ஆடியோ சிக்னல் ஆடியோக்கும் வீடியோ சிக்னல் வீடியோக்கும் தனித்தனியாக அனுப்பிச்சு டியூனோட மெயின் இதுதான் இப்போ நார்மல் நம்ம மானிட்டர் இருக்குதுங்களா எல்சிடி மானிட்ரு சிஆர்டி மானிட்ரு அந்த மாதிரி மானிட்டர் மானிட்டருக்கும் டிவிக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா அந்த ட்யூனிங் செக்ஷன் இந்த ட்யூனிங் செக்ஷன் செய்கிற வேலையை தான் வந்து கம்ப்யூட்டர் செய்யுது ட்யூனர் செக்ஷனில் ஆர்எஃப் சிக்னலாக தனித்தனியாக பிரித்து நம்ம சர்க்யூட் அனுப்புது கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா அந்த சிக்னலை ப்ரொடக்ஷன் பண்ணி விஜி அந்த விஜி அந்த கனெக்ட் இருக்குதுல அதில் தனித்தனியாக சிக்னல் இருக்கும் அதில் எப்படின்னா ஆர்ஜிபின்னு சொல்லுவோம் ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த சிக்னலும் வெர்டிக்கல் ஹரிசான் சிக்னல் இது தனியாக பிரித்து சிபி அனுப்போம் இந்த ட்யூனர் செய்கிற வேலையை சிபி செய்யுது அவ்வளோ ரெண்டுக்கும் ஒரே கண்டிப்பாக மற்றபடி எல்லா சர்க்யூட்ஸும் மற்றபடி பவர் சப்ளை ஹரிசான் வெர்டிக்கல் சிஸ்டம் ஒன்று தான் பட் என்னன்னா அதில் வந்து ரெசனன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கூட இருக்கும் அதில் மானிட்டரில் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஒன்லி ஃபார் இமேஜாக தான் பார்க்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக டெக்ஸ்ட் பார்க்கணும் அப்போ வந்து அந்த பிக்சல்ஸ் ரேட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும் கம்மியாக இருக்கும் பட் இதில் வந்து பிக்சல்ஸ் ரேட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதில் கூட இப்போ இது அது 1000 பிக்சல்ஸ் அப்படின்னா இதில் ஒரு 700 இல்லை 500 அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நமக்கு வந்து இது டிவியை பொறுத்தவரை ரொம்ப நியரஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா படம் வந்து கிளியராக இருக்காது கம்ப்யூட்டரை பொறுத்தவரை எவ்வளோ நியரஸ்ட்டாக பார்த்தாலுமே இமேஜ் வந்து கிளியராக இருக்கும் இல்லை சார் இப்போ இந்த ஹெச்டின்றது மாறும்போது அந்த பிக்சலாக நம்ம ஹெச்டி ஃபுல் ஹெச்டி அந்த மாதிரி பிக்சல்ஸ் கூட போயிட்டே இருக்கும் இப்போ அது இது அதான் அந்த டெக்னாலஜி வந்து இதுக்கடுத்து நம்ம டிவி வரப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்சிடி எல்சிடி மானிட்டர் வரப்போ நீங்கள் நார்மல் கம்ப்யூட்டரோட டெக்னாலஜியும் இந்த டெக்னாலஜியும் ஒரே மாதிரி கொண்டு வந்தாங்க அதே மானிட்டர்லேயே ரெண்டையும் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க இப்போ நார்மலாக நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண மாட்டு இருக்கோம் டிவிக்கு யூஸ் பண்ண மாட்டுக்கு என்னென்னா அந்த பேக்லைட்டோட பிரைட்னஸ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும் ஏன்னா இது கொஞ்சம் லாங் ஷாட்டில் பார்க்கணும் இன்னொன்று நல்ல வெளிச்சத்துலேயும் வெளிச்சுன்னு தெரியணும் வீடியோ வீடியோ கிளாரிட்டி பட் இதில் அப்படி கிடையாது நம்ம நியரஸ்ட்டாக கம்ப்யூட்டரை பொறுத்த நம்ம நியரஸ்ட்டாக மட்டும்தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ பிரைட்னஸ் கம்மியாக இருக்கணும் இன்னொன்று நம்ம கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கக்கூடாது இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு டிவியை மானிட்டராக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா அது இப்போ நம்ம அந்த டிவி கம்பான்ட்டு சொல்கிறோம்ல அதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கூட தான் இருக்கும் நாங்கள் டிஃபால்ட்டாக இல்லைன்னா நம்ம அந்த கம்ப்யூட்டர் மூலுக்காக டிஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அதனால் நம்ம மான்டரோட பிரைட்னஸ் அது ரெண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வித்தியாசம் மான்டரால் நார்மலாக இருக்கும் ஒரு இந்த ஒயிட்டே பார்த்தீங்கன்னா மான்டர் நார்மலாக இருக்கும் அந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா பேக்லைட்டோட இது கூட அதே மாதிரி மேக்ஸிமம் மானிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதோட பேக்லைட்டோட இது பார்த்தீங்கன்னா பேக்லைட்டு டாப்பில் தான் இருக்கும் இப்போ ஒரு சில சாம்சங் மாடலில் வந்து எச்சி டெக்னாலஜி அந்த மாதிரி கொடுத்து கொடுப்பாங்க என்னென்னா மான்டரோட ஸ்ட்ரிப்பு இந்த மேலேயும் கீழேயும் இருக்கும் இதோட ரிஃப்ளெக்ஷன் போய் தான் ரிஃப்ளெக்ஷன் கீழே இருந்து இப்படி போகும் ஆக்சுவலாக நமக்கு கண்ணுக்கு நேரடியாக தெரியாது வச்சுக்கோங்களேன் இது இதோட வெளிச்சம் அந்த லைட்டோட வெளிச்சம் நேரடியாக தெரியாது பட் டிவியில் எல்லாமே பேக் லைட் அப்படின்றது பின்னாடி இருக்கும் ஸ்க்ரீன் கூட பின்னாடி இருக்கும் ஏன்னா தான் நீங்கள் ஸ்க்ரீனை தாண்டி ஸ்க்ரீன் முணுக்க ஒரு 3 பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரீனோட இருக்கு 4 இதெல்லாம் தாண்டி வந்தாலுமே அதோட கதிர்வீச்சை வந்து நம்ம நேரடியாக இருக்கும் அதனால தான் அதை நேரில் நியரஸ்ட்டாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து ரொம்ப நாள் கண்டினியூஸாக பார்க்குறப்ப உடனே வராது கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்பு
இதுக்கடுத்து ஆரம்பிச்சோம். இங்கேருந்து நம்ம பிரிச்சுட்டு இப்போ முதலாக ஒவ்வொரு தனித்தனி செக்ஷனாக இருந்துச்சு. இந்த ஐஜி ஆக்சுவலாக இப்போ ஃபுல்லாக சிஸ்டம் ஐஜின்னு ஒரு ஐஜி கொடுத்து இதில் இன்க்ளூடிங் எவ்ரி திங் இந்த ஓனில் கொடுக்குறதா கொடுத்தாங்க. முதல் எப்படி இருக்குன்னா ஆரம்ப செக்ஷனுக்கு தனியாக ஒரு ஐசி இருக்கும், வீடியோ செக்ஷனை பிரிக்கணும் ஒரு ஐசியாக இருக்கும், திருப்பி வீடியோ செக்ஷன் ஆம்பிளிஃபையர், அதுக்கு ஆடியோ ஆம்பிளிஃபயர் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆம்பிளிஃபயருக்கு மட்டும் ஐசி கொடுத்துருப்பாங்க. இதில் ஆடியோ ஜஸ்ட் ஒரு இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபயர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரோட வயர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸ்பீக்கரோட வயர் எங்கே கனெக்ட் கண்ணி, இது பக்கத்துலேயே வந்து ஆடியோ ஐசி இருக்கும். இந்த இடம் தான் இருந்துச்சா என்ன பிரச்சனை மாத்திரமா இருக்கும். பழைய டைப்பில் ஒன்றும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் இருக்குமா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஐசிஸ் தான் மாத்திரமா இருக்கும். ஆரம்பிச்சதுன்னு பிரித்து ஆக்சுவலாக இந்த ஐசியில் தான் கொடுத்துருவாங்க. இந்த ஐசியில் கொடுத்துட்டு என்னென்னா ரெண்டே ரெண்டு செக்ஷனில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து வர ஹரிஜானல் சிக்னலும் வெர்டிகல் சிக்னலும் தனித்தனியாக போதும். ஹரிஜானல் சிக்னல் எப்படி பார்க்கணும், யோகாயில் இருக்குல்ல யோகாயில், யோகாயிலோட அப்படியே பேக் சைடு பார்த்தீங்கன்னா யோகாயில் ரெண்டு வயர் மட்டும் நீங்கள் எல்லோட்டிக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த இருக்குல்ல கீழே இருக்கு இந்த ரெண்டு வயரும் எல்லோட்டிக்கு லிங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லோடி லிங்க் பண்ணியிருக்க வேறு ஹரிஜானல், அதுக்கு ஜஸ்ட் அப்படி ஆப்போசிட்டில் இருக்கிறது வெர்டிக்கல். அந்த வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலுமே வெர்டிக்கலுக்கு ஐசி இருக்குல்ல, இந்த ட்ராக்ல இருந்து பிடிச்சிங்க அப்படின்னா ஐசிக்கு போகும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் இந்த ஐசி தான் போகும். இந்த இருக்குல்ல இந்த பேக் சைடில் இருக்கு இந்த ஐசி, இந்த ஐசி மேக்ஸிமம் வெர்டிக்கல் ஐசி பார்த்தீங்கன்னா ஜிக்சாக்காக ஒரு 8 பின்னு அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக எல்சிடி சிஆர்டி எல்லா மாடலையும் அந்த மாதிரி ஐசிஸ் இருக்கும். இதை வச்சு நீங்கள் வெர்டிக்கல் ஹரிஜாண்டல் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து பவர் சப்ளை செக்ஷன். ஒரு போர்டில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை அப்படின்றது ஜஸ்ட் இந்த ஒரு கெப்பாசிட்டி இருப்பீங்களா, இந்த ஒரு கெப்பாசிட்டி வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த மாதிரி பெரிய போர்டிலே மாதிரி போல ஒரே ஒரு பெரிய கெப்பாசிட்டி இருக்கும் அந்த செக்ஷன். அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செக்ஷனை மட்டும் தனியாக நோட்டிஃபை பண்ணி காமிச்சிருப்பாங்க, தனியாக பிரிச்சிருப்பாங்க. இது பிரைமரி செக்ஷன், இந்த மாதிரி கோடு போட்டிருக்கிறது பிரைமரி செக்ஷன். அப்படியே பேக் சைடு அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது செகண்டரி செக்ஷன். அதுக்கடாது அது இதெல்லாம் இன்புட் செக்ஷன். இப்போ நீங்கள் சில இதில் ஆடியோ வீடியோ வந்து இருக்குல்ல ஏவி இன்புட்டு, சில இதில் ஏவி இன்புட் இருக்கும் ஏவி அவுட்புட் இருக்கும். ஜஸ்ட்டு ஏவி இன்புட்டில் வந்து நம்ம வெளியிலேருந்து இன்புட் கொடுக்கலாம், அவுட்டு இதுலேருந்து சீரியஸ். பழைய டைப்லாம் அப்படி தான் வந்துருப்பாங்க. இப்போ தான் நம்ம இந்த எக்ஸ்டர்னல் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பழத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் அவுட் இருக்கும், அந்த அவுட்டுக்கு இன்னொரு இன்னும் அப்படியே வரிசை லூப் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். 100 டிவி நான் லூப் பண்ணிட்டு போயிட்டே இந்த ரெண்டு என்ன சார் ரெகுலேட்டர் ஐசி என்ன ரெகுலேட்டர் அது என்ன 5 வோல்ட் 3.3 வோல்ட் இந்த சிஸ்டம் ஐசி உள்ள. ஆமா சிஸ்டத்துக்கு வந்து என்னன்னா டைரக்டா நீங்க வந்து இந்த இதுல இருந்து டைரக்டா கொடுத்தீங்கனாலுமே கொஞ்சம் அந்த பல்ஸ் செட்டிங் இருக்கும் பாத்தீங்களா, கொஞ்சம் கூடி குறைஞ்சு இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும்ன்றது. கரெக்டா பழைய டைப்ல இருந்துச்சுன்னா டையோடு கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ரெகுலேட்டர் ஐசி. இப்போ 17.5 இல்லடா 17.3 இந்த 3.3 உங்களுக்கு ரெகுலேட்டர் போட்டு ரெகுலேட்டர்ல இருந்து நம்ம ஐசி பண்ணுவாங்க. சப்போஸ் இது போச்சுன்னா கூட இந்த இது போச்சுன்னா எப்படி சார் இருக்கணும், என்ன ப்ராப்ளம் வரும் போச்சுனாக்கா இது இந்த ரெண்டு ஐசி போச்சு அப்படின்னா? ஆமாம் சுத்தம் டோட்டலி ஆன் ஆகாது. சிஸ்டம் ஐசி வோல்டேஜ் இங்கே பொறுத்தவரை சிஸ்டம் ஐசி வோல்டேஜ் போனால் மட்டும்தான் பவரே ஆன் ஆகும். இந்த எல்இடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்இடியே வந்து சிஸ்டம் ஐசி போனோம்னா தெரியும். இது வந்து மாற்றி மாற்றிட்டீங்களா நீங்க, கரெக்டு தானா? கரெக்டு தான் சார். இல்லை ஆக்சுவலாக இதுதான் ஆடியோ ஆடியோ செக்ஷன் தனியாக இருப்பாரு, இதுதான் ஆடியோ ஆம்பிளிஃபையர். இதுக்கு பக்கத்தில் தான் நீ அப்போ இது இங்கே வருமா சார்? அப்படி பார்த்தா இங்கே வந்துட்டு நமக்கு எது வந்துச்சே சார் இது. அதான் நான் எடுத்துட்டு பார்த்தேன், எடுத்துட்டு பார்த்தோம் உங்களுக்கு வந்துச்சு, எடுத்துட்டு பார்த்தா ரீசெட் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா இதுதான் ஆடியோ ஐசி, நைன்டி பர்சன்ட் ஆடியோக்கு கண்டிப்பாக தனியாக வந்து ஆடியோ ஐசி கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதுலேருந்து கனெக்டர் பார்க்கணும்னா ஜி அப்படியே பார்த்துக்கலாம், ஒரு கீழே பார்க்கலாம் இந்த இருக்குல்ல இந்த கனெக்டில் இங்கே போதான்னு பாருங்கள், இந்த இந்த கனெக்டருக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கான்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு கண்டென்சர் போட்டு எடுத்துருப்பான், ஐசி தான் போதும் ஐசி. அப்போ இது இதுதான் ஆடியோ, அது நீங்கள் எதுக்கு போகிறது? அப்போ அதை மாற்றி 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 மாட்டேன்னா வேலை செய்யணும் சார், வேலை செய்யாது வராது, சவுண்ட் வராது,
நீங்க சொன்ன மாதிரி இதோட அவுட்னா ஏதாவது வேற ஏதாவது இந்த ரீசெட் ஆகிற மாதிரி காமிக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. நேற்று நீ அங்கே கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி பார்த்தீங்க அதுல எதுவும் சிம்டம்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நீங்க ரெண்டு பக்கத்துல இருக்கோம் அதுல பக்கத்துல கணக்கு பண்ணீங்க. இது ஒண்ணு ஆக்சுவலா அதான் இதான் வந்து நீ இந்த பேட் இருக்குல்ல இந்த இருக்குல்ல இதோடது வரும். போயிருக்கலாம் ஒருவேளை என்னன்னா நீ அவுட்புட்ல லோடு கொடுக்கணும் ஸ்பீக்கரை தான் லோடு கொடுக்கணும். அதுக்கு போல இங்க வேற லோட கொடுத்தீங்கன்னா ஐசி போயிருக்கும். அவுட்புட்ல ஸ்பீக்கரோட காயில் இருக்கணும். இந்த காயிலுக்கு போல இங்க என்ன மாதிரி சர்க்யூட் போச்சு என்னன்னு தெரியல. சரி சார் அது அப்படின்னா வால்யூம் மட்டும் தானே வராது. வால்யூம் மட்டும் வராது. நம்ம நேற்று என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டையும் கலெக்டர் ஒரு தடவை ஆஃப் அண்ட் ஆன் பண்ணிருந்தோம் தெரிஞ்சிருக்கோம். என்னன்னா இங்க வந்து இதான் சுவிட்சு சுவிட்சு திருப்பி திருப்பி அமைங்கிட்டே இருக்கும்ல அங்க திருப்பி சேம் இதேதான் நம்ம சிஆர்டிலையும். இப்ப நீங்க என்ன என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து சிஆர்டி போகுது. சிஆர்டி போறப்ப அந்த சொன்ன மேல இது இருக்குல்ல இதுல என்ன இருக்கோ காயில் ஒன்று இருக்கு. நம்ம அந்த கான்செப்ட் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கேருந்து போகிற சிக்னல் வந்து சென்டர் ஆஃப் தி பாயிண்டாக இருக்குது. அந்த பாயிண்ட்டை வந்து எக்ஸாக்ட் பண்ணி வெர்டிகலாக ஹரிசாண்டல் எடுக்குது. இந்த கான்செப்ட் நம்ம எல்சிடி ஸ்க்ரீனில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்சிடி ஸ்க்ரீனில் இதே செக்ஷன் வந்து நம்ம மேலே ஒரு பேடு கொடுத்துருக்கோம் அப்படிங்களா. இந்த பேடில் அந்த வெர்டிகல் ஹரிசாண்டல் அந்த பிரைட்னஸ் எல்லா செக்ஷனும் அந்த சின்ன இருக்க ஸ்கேலிங் போர்டு பின்னாடி இருக்க போர்டு ஒர்க் பண்ணும். அப்போ அந்த மதர் போர்டு பிசிபி இருக்குதுங்களா உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரிண்ட் இந்த பிசிபி போட்டிருக்கீங்களா. இந்த பிசிபிலேருந்து வர வயர்ஸில் வந்து அந்த தனித்தனியாக மொத்தம் ஆர்ஜிபி இருக்குல்ல ரெட்டு க்ரீன் ப்ளூ அந்த ஒவ்வொன்றுக்கு க்ரௌண்டும் கொடுத்துருப்பாங்க எர்த்தும் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த இது ஹரிஜான வெர்டிகல் சிக்னல் இருக்குங்களா அந்த வெர்டிகல் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா இது இந்த சொன்னீங்கன்னா ஹெச்டி ஃபுல் ஹெச்டி அதுக்கு தகுந்தப்ப அந்த வயரிங் வந்து கூட இருக்கும். இப்போ அந்த வயர் காமிக்கிற பாருங்க அங்கேருந்து வர சிக்னல் சொல்லுங்க. இதுதான் ஆக்சுவலாக ஒரு காமனாக எல்லா இதுலேயும் இதே இதே தான் இருக்கும். இது இருக்குதுங்களா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்கு சரியா. இந்த அஞ்சில் வந்து இது இது இந்த இந்த மாதிரி ரெட்டு பிளாக் வந்தது எல்லாமே பவர் செக்ஷன் வேறு ஸ்கேலிங் போர்டு போகிற பவர் செக்ஷன். நீ சப்போஸ் இந்த கனெக்டர்ஸ்லாம் மாறி இருக்கப்பட்டாக்குன்னு எதுவும் சொல்லிடக்கூடாது. அங்கே எங்கே வோல்டேஜ் இருக்குது ஏன்னா எந்த கனெக்டர் இருக்குது டக்குனு போட்டால் அது வோல்டேஜ் எதுவும் மாற்றி கொடுத்தீங்கன்னா டக்குனு மேலே ஸ்கேனிங் கொடுக்கும். அப்படின்றப்ப இந்த பின்னு கரெக்டாக இருக்கும். இது இது மாதிரி தான் ஒன்றாகாது போடு ஒன்றாகாது. இந்த பவர் சப்ளை மட்டும் கரெக்டான இடத்துல இருக்கா இங்கேருந்து போகிற பவர் கரெக்டாக இருக்கா மேலே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கணும். இதில் வந்து இப்போ நம்ம மாற்றி மாட்டோம் செட்டாக எது ஆஹா அதான் சொல்கிறேன் இல்லை இதே இதே பின்னிலேயே மாற்றியும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இப்போ இவ்வளோ எம்டி இருக்குல்ல மாற்றியும் கொடுத்துருப்பாங்கன்ற மாற்றி மாட்டினா செட்டாகுது. இது இங்கே கொடுத்தா என்ன இருக்கும்
ஒரு சில பிள்ளை எங்கிட்டு கொடுத்துருப்பான் ஒரு சில எங்கிட்டு கொடுத்துருப்பான் என் போய் எடுத்துலாம் சொல்லக்கூடாது கரெக்டாக அதே கேபிளான்னு பார்த்துட்டு சொல்லணும் அதான் மற்ற வயரிங்க பார்க்குறீங்கன்னு இல்லையோ இந்த பிளாக் ரெட்டை பார்க்கணும் பிளாக் ரெட் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குல்ல ஹரிஜாண்டல் ஹரிஜாண்டலுக்கு ஒன்று வெர்டிக்கலுக்கு ஒன்று ப்ளஸ் வந்து ஆர்ஜிபி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றோட கிரவுண்டு அஞ்சு இது கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு இது எந்த சிக்னல் என்னன்னு கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீ எந்த கேபிளையும் எதுக்கவே மாட்டிக்கலாம் என்னென்னா இப்போ இதுக்கும் டேட்டா பேஸ் இருக்கும் இந்த பின் பின் டயக்ராம்னு போட்டுருக்கீங்களே ஜஸ்ட் பின் டயக்ராம் காமிக்கிறேன் அந்த சிஆர்டியில் அந்த இது இருக்குல்ல நம்ம பின்னாடி இந்த இந்த நெக் போர்டு கொடுத்தீங்களா இந்த நெக் போர்டு சிஆர்டியில் இந்த நெக் போர்டு சொல்லிட்டேன் அங்கேருந்து வர சிக்னல் இதில் என்ன என்ன இருக்கும் அங்கேருந்து வர கலர்ஸ் வீடியோ இருக்குது பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆறு ரெட்டு க்ரீன் ப்ளூன்னு இருக்கும் மூணு இருக்கு பாருங்களேன் தனித்தனியாக ஆமாம் சார் அது மூணு இருக்கும் அது மூணு ட்ரான்ஸ் மூணு ட்ரான்ஸ் இருக்கும் அது மூணு ட்ரான்ஸ் ஆம்பிஃபயர் சேம் அந்த இந்த இந்த மூணு ட்ரான்ஸ் செய்கிற வேலையை இந்த அதை ஸ்கேலர் போர்டு கொடுத்தீங்க இந்த நெக் போர்டு செய்கிற வேலையை வந்து அந்த ஸ்கேலர் போர்டு செய்யும் இந்த கேபிளுக்கு பேர் எல்விடிஎஸ் கேபிள் இந்த யூடியூப்பில் பார்த்து எழுதிருக்கேன் அதுக்கு என்னென்ன ஓல்டேஜ் இந்த மாதிரி தந்தேன் அஞ்சு பேர் டென் பேர் ஹச்டி ஃபுல் ஹச்டி ஃபுல் ஹச்டி அந்த மாதிரி என்னன்னா இது மட்டும் தான் என்ன மாதிரி சிக்னல்ஸ் போதும் அப்படின்னு எல்லாமே சொல்கிறோம்ல ஆக்சுவலாக இது இதுவுமே இந்த நம்ம சிஸ்டத்தில் சொல்கிறோம்ல நியூமெரிக்கல் வேல்யூன்னு சொல்லுவோம் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அந்த மாதிரி அந்த அதை பொறுத்தா நீங்கள் அந்த நம்ம அந்த பிக்சல்ஸை வந்து எந்தெந்த பிக்சல்ஸ் ஆன் ஆகணும் எந்த பிக்சல் ஆஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிக்னல்ஸ் கொடுக்கும் ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு மாடலில் கொடுத்துருப்பாங்க ஆமாம் அந்த மாதிரி இருக்கும் அது கரெக்டாக தெரிஞ்சு நம்ம இதெல்லாம் வேறு எதுவும் சும்மா கனெக்ட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க வேறு எதுவும் இதில் இருந்தால் இங்கே ரெட்டு இருக்கு இங்கே சொல்ல முடியாது வேறு இங்கே இங்கே இருக்கு LVDS is low voltage differential signal. நம்ம அந்த அந்த அளவு புரிய தேவை இந்த இருக்கிற LVDS DC நம்ம என்னன்னா இந்த இதெல்லாம் நோ கனெக்ஷன் இந்த மாதிரி இருக்குங்க அதெல்லாம் இல்லாமல் ஹரிஜாண்டல் அது மூணு சிக்னல் தான் என்னென்ன கிளியராக ஒரு சிக்னல் கொடுப்போம் இந்த பிரிக்கிறாங்க பிரித்து மாற்றுறாங்க தெரியல இந்த மாதிரி தான் எப்படியும் மாற்றிக்கலாம் நம்ம ஆக்சுவலாக அதை பின்னு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பெரிய வந்துடும் இப்போ ஒரு கேபிளை நம்ம வேணுன்ற அளவுக்கு எடுத்து அந்த பழைய கேபிளுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம் கரெக்டாக போன இல்லைன்னா அது
சில சிம்பிளாக பார்த்துருப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது, ஈஸியாக இருக்கும். நார்மலாக இது உங்களுக்கு புரிய மாதிரி விசிசிஎம்ன்றது என்ன காமன் தான், விசிசிஎம் வந்து பவர் சப்ளை. இந்த கொடுத்துருக்கானா இந்த ஆர்எக்ஸ் என்ஜிரோ அப்படின்றது ரெட்டு ரெட்டோட சிங்கிள், இந்த ஆர்எக்ஸ் என்ஜிரோன்றது அது அதோட இது கிரவுண்டு ப்ளஸ் மைனஸ் தெரியுதா, மைனஸ் ப்ளஸ் ஓனோட, இப்போ ரெட்டோட மைனஸ் ரெட்டோட ப்ளஸ் அதுக்கு எடுத்து பாருங்களேன், ப்ளூ கொடுத்துருப்பான், ரெட்டு க்ரீன் இருக்கும், ஜி இருக்கும். அதில் அந்த யூடியூப்பில் பார்த்தது இந்த ஆர்எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஆர்எக்ஸ் என் ஒன்று, இப்போ என் ஜீரோ வந்து ரெட்டு, என் ஒன்றுன்றது க்ரீனோடது, அடுத்து என் டூன்றது ப்ளூ ப்ளூ. ஆமாம் என் ஒன் என் ஜீரோ, இது ஆக்சுவலாக என் ஜீரோ என் ஒன் என் டூ இது மூணு தான் கொடுத்துருக்கேன். மூணில் ஒன்று ஃபஸ்ட்டு அந்த என் ஜீரோ அப்படின்றது ரெட்டோட சிங்கிள், என் ஒன் அப்படின்றது க்ரீனோட சிக்னல், என் டூ அப்படின்றது இது அங்கே மென்ஷன் பண்ணியிருக்குமா சார் இது அந்த அதெல்லாம் அது பண்ணாது, அதான் அதான் நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் ஒரு சில ஒரு சில மாடலில் இங்கே மட்டும் பண்ணியிருப்பாங்க, எங்கன்னா மேலே இதோட நெக்காப்தி இந்த இருக்குல்ல இந்த பாயிண்ட் இருக்குல்ல இந்த பாயிண்டில் வந்து சம்டைம்ஸ் மேலே அந்த கனெக்டர்கிட்ட எழுதியிருப்பாங்க ரெட்டு க்ரீன் போதும். இல்லைன்னா நம்ம ஓல்டேஜ் வச்சு தான் செக் பண்ணி தெரிஞ்சுக்கணுமா சார், இல்லை எப்படி? ஆமாம் இது ஆக்சுவலாக ஓல்டு வெர்டிக்கல் ஹாரிசன்டல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓல்டேஜ் டிஃபரன்ஷியேட் இருக்கும், வெர்டிக்கலுக்கு ஒரு சம் ஓல்டேஜ் இருக்கும், ஹாரிசன்டல் ஒரு எல்லாமே அந்த பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும், ஜீரோ பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும். பட் ஆர்ஜிபிக்கு ஒரே மாதிரி ஓல்டேஜ் தான் கொடுத்துருக்கோம், அது எப்போ வேரியேஷன் ஆகுனா நீ ஆன் பண்ணி ஏதாச்சும் மாறிக்கிட்டு இருக்கீங்களா, அப்போ உனக்கு வேரியேஷன் ஆகும். இப்போ ரெட்டோட இது வந்து நிறையா போனோம்னா அதில் சம் அது ரொம்ப பாயிண்ட் ஆஃப் இருக்குது, வீடியோ குவாலிட்டியை பொறுத்து அப்படி மாறி அதை வச்சு மேக்ஸிமம் இருக்குல்ல. ஓல்டேஜிங் ஓல்டு நீங்கள் கேட்ட ஓல்டேஜிங் போட்டுருக்கா பாருங்க, அந்த இதில் ரெட்டு ஸ்வீல்டு இருக்குது, ரெட் கலரில் வந்து 3.3 ஓல்டு போகும், மற்ற இல்லை அந்த ஓல்டேஜ் போட்டிருக்கானா எதுவுமே மென்ஷன் பண்ணலாம். கேபிளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே என்ன நாள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், என்ன சிம்பிள் டேரெக்டாக கொடுக்குற மாதிரி பண்ணல, சும்மா டேரெக்டாக ஒரு நல்ல சிம் கொடுக்குற மாதிரி, சும்மா ஹெச்டிஎம்ஐ கேட்கும்போது டேரெக்டாக கொடுக்குறாங்க நினைக்கிறேன், ஹெச்டிஎம்ஐ இருக்கா, ஹெச்டிஎம்ஐ நேராக தூக்கி டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே தான் அங்கே அங்கே பார்த்தா வைக்கிற பின்ன விட்டு மேலே பிசிபியில் இருக்குல்ல, மேலே இருக்க பின் அவுட்டு இந்த இருக்குல்ல, இதில் ஆனால் கொடுத்துருக்கா தெரியுது அவங்களுக்கு, பாருங்க அது இருக்குது, அதில் நான் பார்ப்போம் அவங்களே ஒரு காமிக்கிறேன் வெளில அந்த பிரிச்சிருக்கு சும்மா அதை பாருங்க சொன்னேன்.